இப்பொழுதும் நான் எப்படி கர்த்தரால் தொடப்பட்டேன், என் வழியாக எப்படி ஒரு சில சாட்சிகளை நான் கூறி அவரை முடித்துக் கொள்கிறேன். நானும் நான் வந்து எய்து வந்து திருச்சியில் ஹோலி கிராஸில் படிச்சுட்டு இருந்தபோது நான் வந்து வைராக்கியமான இந்து மதத்தில் நிறைய பேர் ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க, என்ன உண்மையான சாட்சியை கேட்டால் கூட மாற மாட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க எங்கள் சிட்டியார் ஜாதி. அதில் வந்து சில பேர் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருப்பாங்க. அதில் வந்து நான் அதில் பிறந்ததுனால இயேசுவை பற்றி தெரியாது, அந்தளவுக்கு தெரியாது, பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை பற்றி ரொம்ப தெரியாது. இருக்கிற போது ஹோலி கிராஸில் எனக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நான் எய்த்து படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு நல்ல எக்ஸாமுக்கு நல்லா படித்து ஃபஸ்ட்டு இல்லாட்டி செகண்டாவது ஒருத்தர் ஒன்று நல்லா ட்ரை பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிச்சுட்டு இருக்கிற போது ஒரு எக்ஸாமில் வந்து சோசியல் ஸ்டடிஸ் அப்போ இருந்தது சப்ஜெக்டு, அதில் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வந்து அப்போ தான் புதுசாக லெசன் எடுத்திருந்தாங்க, அதை படிக்க முடியாதபடி எனக்கு பல்வலி வந்துருச்சு. அது கொடுத்த டேப்லெட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்டும் டோஸும் கலந்துருந்ததுனால தூங்கிட்டு படிக்கவே இல்லை. எனக்கு அந்த படிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சா அது எனக்கு ஆண்டவர் வந்து மறக்காமல் அது நான் ரட்சிக்கப்பட்டதுனால அந்த சாட்சியை எனக்கு அப்படி ஞாபகமாக இன்னும் நான் அந்த இடத்தையெல்லாம் பார்க்குற மாதிரி எனக்கு செய்கிறாரு. கர்த்தருக்கு சூத்திரம் வந்து படிக்க 5 நிமிஷம் தான் இருந்தது எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. வந்து என்ன பண்ணுறது, நம்ம எழுத முடியாது, நிச்சயம் ஜீரோ தான், ஒரு வேர்டு கூட தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு நான் ரொம்ப கலங்கிட்டு இருந்த போது சரி காடை தவிர இதுக்கு வழியே இல்லை, நம்ம வந்து எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு தெரியாத வரையும் சர்ச்சு இங்கே இருக்குது, நான் போனதில்லை, போய் ப்ரே பண்ணுவோம் பரவாயில்ல என்னானாலும் அப்படின்ட்டு நான் வந்து உள்ளே போனேன். ஆண்டவரே எனக்கு எப்படி ப்ரே பண்ணுறதுன்னு தெரியல, ஆண்டவரே கண்ணீராக கொட்டிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நீங்கள் எப்படி குடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு வேர்டு கூட தெரியாதானா நான் பாஸ் மார்க் வந்துடுவோம், நான் நீங்கள் பாஸ் மார்க் எனக்கு கொடுத்தா நான் உங்களையும் நான் தெய்வமாக ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்ட்டு கண்ணீராக கொட்டிக்கிட்டு இருக்கு. நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சர்ச்சில் முழங்க, அப்போ நான் பண்ணி முடித்த உடனே பார்த்தா ஒரு அதிசயம் நடந்தது, கண்ணீரெல்லாம் நின்றுச்சு, அப்படியே அபிஷேகம் மாதிரி மேலே இறங்கிருந்துச்சு. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு, அப்போ அது என்னன்னு தெரியாது, ஆனால் அதுதான் ஆனந்த தைல அபிஷேகம்னு நான் பின்னாடி கேள்விப்பட்டேன். அப்புறம் அந்த அபிஷேகம் வந்தோடனே நான் இல்லாட்டி சாதாரணமாக நல்லா படித்து இது பண்ணியிருந்தா கூட இப்போ பயந்துகிட்டே போவேன், எழுதி முடித்தோடனே உடனே பேப்பரை கொடுக்கறது இல்லை, நல்லா செக் பண்ணி ஏதாவது தப்பு இருக்குமானு அதை நல்லா கரெக்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அப்படிப்பட்டவன் அன்றைக்கி வந்து நான் எக்ஸாமுக்கு போனபோது கொஞ்சம் கூட பயமே இல்லை, அதை கொஸ்டின் பேப்பரை கொடுத்ததை நான் அப்படியே பக்கத்தில் வச்சுட்டேன், அதை பார்க்கல, என்னை பார்த்து எழுதுறதுக்கு எனக்கு படிக்கலை நான், அதனால அதை வச்சுட்டேன். ஆனால் பார்த்தா ஒரு அதிசயம் நடந்துச்சு, எனக்குள்ளே யாரோ இருக்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. அப்போ என் கையை வந்து பிடிச்சிட்டு நான் பெண் அப்படி கையில் எடுத்தேன், என் கையை பிடிக்கிறது தெரிஞ்சுது, யாரோ பிடிச்சிட்டு எழுதுறாங்க, எனக்கு ஒரு ஸ்ட்ரெயினுமே இல்லை, பாட்டுக்கு பேப்பரை விடாமல் எழுதிக்கிட்டே இருந்து கடைசியில் அதை முடித்து 1/2 hour முன்னாடியே கொடுத்துட்டேன். ஆனால் எனக்கு எப்படியும் பாஸ் ஆகிருமோ, ஏதோ ஜீசஸ் ஒரு மிராக்கிள் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் பார்த்தா 2 நாளில் கரெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க, இதை ஃபஸ்ட் மார்க்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க. எனக்கு அப்படியே இவ்வளவு நாளும் இந்த தெய்வத்தை தெரியாமல் இருந்துட்டோமே, இனிமே இவரை விடாமல் நம்ம இவ்வளவு நாளும் தெரியாத நாளுக்கு சேர்த்து அவரை விடவே கூடாது, பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு டெய்லி சர்ச்சுக்கு ப்ரேயர் இங்கே தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாம் எப்படி செய்கிறது என்ன அப்படின்னு பைபிள்லாம் கேட்டு வாங்கி அதெல்லாம் நான் இது பண்ணி படித்து அதில் நல்லா நான் வந்து வளர்ந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் சிஸ்டரு எனக்கு அடுத்த சிஸ்டர் கூட இருந்துகிட்டு இருந்தா, அவர் சொன்னால் நீ என்ன கிறிஸ்தவ மதத்தில் இது பண்ணுற, நம்ம வீட்டில் போய் நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருந்தா, நான் வந்து சொல்லாதேன்னுட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தா அவளுக்கு ஒரு நாள் பயங்கரமான பல்வலி, இன்றைக்கி சண்டே கிளினிக் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தது, சொன்னால் எனக்கு பல்வலிக்குது ரொம்ப, ஏதாவது எனக்கு செய்யினா நான் என்ன செய்கிறது அப்படின்னு, நீ வந்து நீ ப்ரேயர்லாம் நல்லா பண்ணுவீ, எனக்கு வேணா நீ ப்ரேயர் பண்ணு, உனக்கு தான் அது பிடிக்காது அப்படின்ட்டு, எனக்கு இந்த வழி போனால் சரி நீ பண்ணு அப்படின்னா, சரி நான் பண்ணி இப்படி தொட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற போதே உடனே 1 நிமிஷத்தில் சரியாயிருச்சு வழி,
ஐயோ என்ன ஆச்சரியமா இருக்கு, மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடல எப்படி சரியானுச்சு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவர் தான் உண்மையான தெய்வம்னு அவள் அப்பவே ரட்சிக்கப்பட்டா ஏற்றுக்கிட்டான். அப்புறம் நாங்கள் அப்படி இருந்துட்டு இருந்தோம், அப்படியே ரட்சிக்கப்பட்டு அப்போ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு இவங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம், சில பேர் கேட்டு அவங்களும் ரட்சிக்கப்பட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மேரேஜ் பண்ண போகிறபோது பார்த்தா ஹஸ்பண்ட் வீட்டில் இப்போ சாபம், எல்லோரும் வந்து சின்ன வயசுலேயே இறந்து போகிறது, ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சு வந்து சவுதியில் வேலை கிடச்சி அங்கே இருந்துகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா வந்து அவர் வந்து விக்கிரகத்தை ரொம்ப இது பண்ணுறதில்ல, ஆனால் விக்கிரகத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தார். நான் இவ்வளோ சொல்லியும் அவர் இது பண்ணலை, ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அதுக்காக எப்படியாவது ரட்சிக்கப்படணும்ன்றவரே அப்படின்ட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சு, அவங்க குடும்பத்தில் இருக்க சாபம். அப்போ தான் சாபம்னு எனக்கு அப்புறம் வர வர தான் தெரிஞ்சுது. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அப்போ போய் செக்அப் பண்ணால், இந்தியா போகிறபோது போய் செக்அப் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் மோசமாக இருக்குது, நாள் கணக்கில் தான் போகட்டாங்க 30வது வயசுலேயே இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற போது டாக்டர்லாம் கைவிட்டாங்க அவ்வளோதான்ட்டு. அப்புறம் நான் வந்து பாண்டவரே எப்படியாவது நான் இப்போ எனக்கு ஒரு சாட்சி கிடைச்சது, ஒரு கேன்சர் டியூமர் வந்து சரியாகிடுச்சு ஒருத்தங்களுக்குங்கிற ஒரு புக்கில் நான் படித்தேன். ஆண்டவரே கேன்சரே சரி பண்ணிங்களே, இதை சரி பண்ணுங்கப்பா, அவங்க ஓட்டை உள்ள கரத்தால் இந்த ஓட்டையை அடைச்சிருக்கப்பா, ஹார்ட்டில் இருக்க ஓட்டையை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் அவரை கேட்டேன், உங்களுக்கு ஆண்டவர் சரியாக்குனா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்ட்டு. அதுக்கு சொன்னார், நான் வந்து எனக்கு நான் பிழைச்சேன்னா எனக்கு மறுபிறவி தான், நான் அவர் தானே என்னை காப்பாற்றினார், நான் அவரையே நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் நான் அதுக்காக இப்படி ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 6 மந்த்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வலி குறைஞ்சி முழுசும் வலியே கிடையாது கொஞ்சம் கூட. போய் டாக்டர்கிட்ட போய் செக்அப் போனால், இது உங்கள் ஸ்கேன் அது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, இது மாதிரி மெடிக்கல் வேல்டில் நடந்ததே இல்லை, ஹார்ட்டில் ஹோல் வந்து வர வர பெருசாகிட்டே போகுமே உடஞ்சு, அது ஒன்றும் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு டாக்டர்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படி அந்த மாதிரி இது பண்ணோன்னே அவரும் உடனே ஜீசஸ் எனக்கு உயிரை கொடுத்தாரு, எனக்கு ஜீவனை கொடுத்தாருன்ட்டு ஏற்றுக்கிட்டாரு. ஏற்றுக்கிட்டோன்னே நான் பண்ண பொருத்தனையின்படி அந்த வீட்டில் இருந்த விக்கிரகங்கள்லாம் நான் அகற்றிடுறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணபடி நான் வந்து அந்த விக்கிரகமெல்லாம் எடுத்து அந்த இருந்த அடையாளத்தையெல்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு அதை வந்து டஸ்ட்பினில் போன போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, இது குப்பைன்னு நமக்கு தெரியும், ஆனால் அவர் இப்போத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, தெரியாமல் ஒருவேளை பின்மாற்றம் அடைஞ்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அப்புறம் நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு இன்னைக்கு மட்டும்ப்பா ஒரு நல்ல ஒரு இதை கொடுங்கப்பா, ஒரு ஏதாவது ஒரு நல்ல இது நடக்கிறதுக்கு ஒரு அற்புதம் நீங்கள் செய்யணும் இந்த விஷயத்துலையாவது அப்படின்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கினேன். சவுதி அரேபியா முஸ்லீம் கண்ட்ரி, ரொம்ப முஸ்லீம்களுக்கு தான் பண்ணுவாங்க, வேலையே தெரியாதவங்களுக்கு கூட 3 நேரம் தொழுக பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் ப்ரமோஷன்லாம் கொடுப்பாங்க, ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. நான் இதுக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஏன் ஆண்டவரே இந்த பட்சபாதமெல்லாம் இருக்குது, வேலை வாங்கிக்கிறாங்க நல்லா, ஆனால் இந்த மாதிரி ப்ரமோஷன் அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன், பார்த்தா கரெக்டாக அன்றைக்கி ஈவினிங் நான் டஸ்ட்பினில் போட்டேன், அன்றைக்கி ஈவினிங் வந்து இவர் வந்தார், இது எனக்கு ப்ரமோஷன் மேனேஜர் ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தர் எவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒவ்வொரு அதிசயமும் நீங்கள் செய்கிறீங்க, எவ்வளோ கிருபையாக இருக்கீங்க ஆண்டவரே, நான் ரொம்ப நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன் நன்றி சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படி அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் நான் ஒரு நாள் நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து கர்த்தரை எந்த அளவு விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து சொன்னார், 90% அப்படின்னாரு. என்ன 90% தான், நான் உங்கள் உயிரையே காப்பாற்றி உங்களுக்கு வந்து பலத்தை கொடுத்து இவ்வளவு ஞானத்தை கொடுத்து உங்களை உயர்த்தி வச்சுருக்காரு ஆண்டவர், பாருங்கள் எத்தனை பேர் இருந்து உங்களுக்கு மேனேஜர் ப்ரமோஷனை கொடுத்தாரு, அதனால நீங்கள் வந்து 100 நீங்கள் சொல்லணும், அதுக்கு மேலே இருந்தால் கூட சொல்லணும் அப்படின்னா சொல்லிகிட்டு இருந்தேன். இதில் எல்லாம் கட்டாயப்படுத்தாத நான் இந்த அளவுக்கு என்ன சொல்லிட்டு அவர் அன்னைக்கு ஒரு பக்கத்தில் டவுனுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தார். போனபோது பார்த்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிறந்துச்சு, அப்போ வந்து அவ்வளோதான் உயிர் போயிருச்சு அப்படின்னு 2 ட்ரக்கு பெருசு விவசாயம் வந்துட்டு இருந்தது. நான் வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன், அப்போ வீட்டில் இருந்து நான் எப்போ அந்த நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ அவ்வளோதான் நான் முடிஞ்சதுன்னு சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஏதோ 2 கை வந்து இதை ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது ஃபீலிங்.
பயத்தில் முழிச்சே பார்க்கல அந்த மாதிரி இருந்திருக்காரு. நான் முழிச்சு பார்த்தபோது நல்லா தள்ளி ஓரத்தில் நிறுத்தி இருக்கிறது தெரிஞ்சது, கொஞ்சம் தூரம் தள்ளி. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கொஞ்ச நேரம் அவருக்கு ஷாக்கில் அப்படியே இருந்தார். அப்புறம் அந்த டவுனுக்கு போனார். அங்கே ஒரு கிறிஸ்டியன் ஃப்ரெண்டு எங்களுக்கு ஃபேமிலி இருக்காங்க. அங்கே போய் நடந்தது போய் சொல்லியிருக்காரு. என்னன்னு தெரியல, இங்கே சொல்லியிருக்காரு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு யாராவது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்லாட்டி உங்கள் ஒய்ஃபு வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இந்த நேரம் இருந்திருப்பாங்க. அப்படி இருந்தால் தேவன் அந்த நேரத்தில் அந்த ஆபத்துலேருந்து உங்களை விடுவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் சொன்னார், இப்போ நான் வந்து முன்னாடி நான் நின்றுக்கவே மாட்டேன், எனக்கு இப்படி ஆக இருந்துச்சு அப்படின்னா என்னன்னு கேட்டு அப்புறம் சொன்னோன்னே ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், எப்படி ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுவேன், எவ்வளவு நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு இருந்தோம். இருக்கிற போது இதெல்லாம் என்னுடைய வந்து ஒவ்வொருத்தருக்கா நான் அப்போ வந்து ரொம்ப வெளியில் யாருக்கும் சொல்கிறது இல்லை. எங்கள் வீட்டில் அவருக்கு பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்பா இது உயிரை கொடுத்தோடனே அவங்க எல்லாம் அவங்கவுங்களாமே எவ்வளோ பெரிய அசிசி செஞ்சுருக்கார் ஆண்டவர்னு எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகும்போது சன் இல்லாமலாம் அவங்களும் அந்த சாட்சியெல்லாம் கெட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தருக்குல வந்து நல்லா ஃபேத் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவரும் சில ஃப்ரெண்ட்ஸு சில உறவினர் எல்லோரும். ஆனால் நான் ஆரம்பத்தில் கொஞ்சம் எல்லாம் ஆண்டவரே நம்மளுக்கு எப்படி என்ன ஆண்டவரே வந்து வெளிப்படுத்தினாரு அது மாதிரி ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தினாரு. எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்லலை. இப்படி இருக்கிற போது ஒரு நாள் வந்து சவுதியில் வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல வந்து நான் எங்கள் அம்மாவும் மேலே போயிட்டுருக்கோம். அப்போ வானத்து பக்கத்தில் நாங்கள் போனோடனே இங்கே ஜீசஸ் நின்றுட்டு இருக்காப்புல. அப்போ ஜீசஸ் வந்து ஃபேஸ் வந்து சேடாக இருக்கு. அப்போ வந்து சொல்கிறாரு, நீ வந்து பரலோகத்துக்கு வருவேன், உங்கள் அம்மா வந்து நரகத்துக்கு தான் போக முடியும் சொல்கிறாரு. ஐயோ ஆண்டவரே இப்படி சொல்லாதீங்க, என்னப்பா அப்படி எங்கம்மா நரகத்துல இருந்தால் நான் எப்படி ஹெவனில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பேன், வேண்டாம் ஆண்டவரே எங்கள் அம்மாவை நீங்கள் ஏற்றுக்க ஆண்டவரே அப்படின்னு நான் கெஞ்சுறேன் சொன்னாரு. சொல்கிறாரு, நீ உன வேர்ல்ட்ல இருந்து செய்கிற இந்த ப்ரேயரை இங்கே வந்து செஞ்சீங்கன்னா நடக்காது, அதை அங்கேயும் முடிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறாரு. நான் ஒரு பாத்தத்தில் அங்கேயே விழுந்து அழுதுட்டு இருக்கேன். அப்போ வந்து முடிச்சு பார்த்தபோது இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சுது. ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நல்ல வேலை நமக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு, நல்ல வேலை அப்படின்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து இப்போ நான் சவுதியில் இருந்தேன், நான் லெட்டர் எழுதினேன். ஆனால் அது பதில் வரல. அப்புறம் நேரில் போகிறபோது என் சிஸ்டர் வீட்டில் நாங்கள் போயிருந்தோம். இங்கே எங்கள் அம்மா வந்து இங்கே பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நான் ரொம்ப அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பேன், அம்மா இங்கேயே சமாதானம் எல்லாமே இருக்கீங்க, அந்நிய தேவனை கும்பிடுவதால் வேதனைகள் பெருகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வேண்டாம்மா அதை பண்ணாதீங்கம்மா, எங்கள் அம்மா நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னதுனால நான் சொல்கிறேன், இங்கே கேட்டுக்கங்க அப்படின்ட்டு உடனே அதுக்கு அங்கே தங்க ஹஸ்பண்ட் இருந்தவர், எங்க அப்படி அவங்களை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, உங்களை வந்து விட்டார்ல, உங்களை வந்து உங்கள் அம்மா சரின்னு தம்பதிச்சாங்கல இந்த மாதிரி மாறுறதுக்கு, நீங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க அவர் சொன்னார். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இவர் நம்மளுக்கெல்லாம் வந்து சொல்கிறாரு, நம்ம அம்மாவுக்கு நம்ம சொல்கிறோம், அதுக்கு இவர் பேசுகிறாரு. ரொம்ப கவலையாக இருந்தது. எங்கள் அம்மா கேட்டுக்கல. அப்புறம் நான் சவுதிக்கு போயிட்டேன். போய் ஆண்டவர்கிட்ட அழுது அழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என்னப்பா நீங்கள் சொன்னது மாதிரி தானே செஞ்சேன், எங்கள் அம்மா இது பண்ணலப்பா அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தா கொஞ்ச நாள் அப்படியே. அப்புறம் என் சிஸ்டர் லெட்டர் எழுதியிருந்தா, எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து இதுவே பூஜையே பண்ணுறது இல்லை, அம்மா வந்து பைபிளை படித்து இப்போ ஜீசஸை தான் ப்ரே பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அதனால் நம்பவே முடியலை. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, எப்படி அம்மா நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, எனக்கு வந்து சமாதானமே இல்லை, ரொம்ப பூஜை பண்ண பண்ண ரொம்ப வேதனை தான் எனக்கு வந்துட்டு இருந்துச்சு, அதனால நான் வந்து நீ சொல்கிறத கரெக்டுன்னு எனக்கு மனசில் வந்துச்சு அப்படின்னு நான் ஜீசஸ் இது பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நான் அப்போ சமாதானமாக இருக்கேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இந்த மாதிரி அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்போ அம்மா வந்து போன வருஷம் வந்து இதுவாக கர்த்தருக்குள்ளே கடந்து போயிட்டாங்க வந்து. ஆனால் ரொம்ப அம்மா இருக்கணும்னு நான் ரொம்ப ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் அவங்க இறந்தவுடனே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பெட்லேயே 2 இயர்ஸாக. அவங்களுக்கு ஏஜ் ஆச்சு. அதனால ஆண்டவர் வந்து இப்போ எல்லோரும் சொன்னாங்க, ஆறுதல் சொன்னாங்க. அப்போ எனக்கே என்னன்னே தெரியலை, ஒரு தேவ சமாதானம் இருதயத்தை நிரப்பிடுச்சு.
அம்மா பரலோகத்தில் இருக்காங்க, இப்போ நரகத்தில் இருந்தால் நான் இப்படி இந்த மாதிரி இருக்க மாட்டேன், அம்மா பரலோகத்தில் ஆண்டவர்கிட்ட சமாதானமாக இருக்காங்க, அதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டு எனக்கு அடுத்த சிஸ்டர் ரட்சிக்கப்பட்ட, இது மாதிரி எல்லா சிஸ்டரும் ஒருத்தர் சாட்சியை கட்டி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ அந்த சிஸ்டர் பொண்ணுக்கு வந்து டெலிவரி ஆகிற டேட்டில் வந்து ஆகாமல் 15 days தள்ளி போயிடுச்சு டெலிவரி. அப்போ வந்து எனக்கு வந்து ஆவியானவர் உணர்த்தினார், நான் மதுரையில் இருந்தேன், மதுரையிலேருந்து கும்பகோணம் 5 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும், இதுக்காக எனக்கு ட்ராவல் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்கும், நான் ஆவியானவர் சொன்னோன்னு உடனே செய்யணும்னு எனக்கு வந்தது, இதுக்காக நான் கும்பகோணம் போனேன். கும்பகோணம் போய் அங்கே போய் இந்த பொண்ணை பார்த்தா அழுதா, உடம்புல ரொம்ப எல்லா உப்பு நீர் ப்ரெஷர் எல்லாம் ஹையாக இருந்துச்சு, அதனால் குழந்தைக்கு ஆப்ரேஷனும் பண்ண முடியல, அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தா. அப்போ நான் வந்து இது அவனுக்கு வந்து சமாதானம் சொல்லி நான் வந்து ப்ரே பண்ணுறேன், அவனுக்கு டெலிவரி ஆகிடும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வீட்டுக்கு வந்தால் அங்கே ஒரு வேலைக்கார பொண்ணு ஒன்று இருந்தான், அவன் வந்து ரொம்ப அந்த விக்கிரகத்தை எல்லாம் பூஜை பண்ணுறவன், அவன் வந்து எழுதிட்டு இருந்தா அந்த சத்தங்கைய நாமத்தை எழுதி எழுதி அதுக்கு வந்து வாழ்க்கை சூத்திரம்னு எழுதுறது ஆயிருந்தவன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. நீ எவ்வளவு நல்லா பண்ற, யாரும் இதை கவனிக்கலை ரொம்ப, நான் கவனிச்சுட்டேன், என்னது இது பண்ணுறேன்னு கேட்டு, நான் 15 days பண்ணிக்கிட்டு இருக்கேன், அக்காவுக்கு டெலிவரி ஆகணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் டெலிவரி ஆகலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன், நீ முதல்ல இந்த எழுதுறத நிறுத்து அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே அப்புறம் நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ அதை இது பண்ணிகிட்டு இருக்க, அதை பண்ணாதேன்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்புறம் எழுதாதே என்னோட, அப்புறம் எழுதுறதை நிறுத்திட்டேன். அப்புறம் நான் அடுத்த நாள் 7 மணி 4 மணிக்கு தேவ சமூகத்துலேருந்து உபவாசத்துலேருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஆண்டவரே இப்போ ஈவினிங் 4 மணிக்கு குழந்தை பிறந்துடணும், ஆண்டவரே அப்பா நான் அதை பார்த்துட்டு நான் போகணும், எங்கள் ஊருக்கு போகணும்ப்பா, நீங்கள் நிச்சயம் அதை செய்ய போகிறீங்க, உங்களுக்கு ஆசூத்திரம் அப்படின்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கரெக்டாக கேட்ட மாதிரி, நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா டாக்டர் செய்கிறது நமக்கு தெரியாது, கரெக்டாக 4 மணிக்கு ப்ரெஷர்லாம் இது கரெக்டாக நார்மலுக்கு வந்து அவளுக்கு வந்து இது பண்ணாங்க, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அதை பார்த்து அவள் ஹஸ்பண்டு அவங்க அப்பா இதை இதை சொல்லாமல் விட்டுட்டேன், அவங்க அப்பா வந்து நான் போய் கும்பகோணம் போனோம்னு அழுதாரு, வந்து ஒரே பொண்ணும் 3 பையன் அவளுக்கு ஒரு பொண்ணும், இந்த பொண்ணு இப்படி இருக்காளே சீரியஸாக இருக்கா பயமாக இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வரையும் எங்கள் அம்மாவை இது பண்ணுற போது அப்படி பேசினார் என்ன, அப்போ வந்து நீங்கள் ப்ரே பண்ணால் நடக்கும், நீங்கள் எப்படி நீங்கள் வந்ததே எனக்கு ரொம்ப சமாதானமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது நீங்கள் ப்ரே பண்ணுங்க, அவள் எப்படியாவது டெலிவரி ஆகி நல்லா இருக்கணும் அப்படின்னாரு. அப்புறம் நான் சரின்ட்டு நான் இது பண்ணி அப்போவே பொருத்தனை பண்ணிட்டாரு, பொண்ணு நல்லாயிட்டா டெலிவரி ஆகிட்டா நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிறேன்ட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாரு அவரும். அந்த பொண்ணும் அந்த வேலைக்கார பொண்ணுக்கு வந்து வயிற்று வலி வந்துச்சு. அப்புறம் நான் அதுக்காக ஜெபம் பண்ணேன், அது வயிற்று வலி உடனே சரியாயிடுச்சு. நமக்கு இது சரியான உடனே எப்பவும் அடிக்கடி அவளுக்கு வரும், நான் பண்ண உடனே சரியாயிருச்சு, ரொம்ப சமாதானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தரை பற்றி நான் எல்லாம் அவளுக்கு சொன்னேன், எல்லாம் சொல்லி அவளும் ஏற்றுக்கிட்டாள். தங்க சன்னில்லாமல் ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆனோம்னா அவருக்கும் ரொம்ப சந்தோஷம், அவரும் ஏற்றுக்கிட்டார். இந்த மாதிரி 3 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என் தங்கச்சி முன்னாடியே ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி அங்கே வந்து எல்லாம் நல்லபடியாக கத்தல் கொடுத்தாரு, எல்லாமே நமக்கு இவ்வளோ அசியத்தை செய்கிறாருன்ட்டு நான் ஆண்டவரை நோக்கி போ ஜபந்தான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த ஆத்மா பாரம் ரொம்ப இருக்கும், இதுக்காக நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், உறவினர் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாத்தையும் சான்ஸ் கிடைக்கிற போது பார்க்குற போதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்படியே எல்லாரும் உறவினரில் சில பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எங்கள் இதில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு சன் எல்லாரும் தவிர அவரையும் ஆண்டவர் நல்ல வாக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, அதை விசுவாசிச்சுட்டு இருக்கோம், நிச்சயம் அதுவும் ஒரு நாள் நடந்தேறும் அப்படின்ட்டு தேவனுடைய கிருபையினால அதுவும் நடந்தேறும்ட்டு நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருவரையும் இந்த சாட்சிகளை எல்லாம் ஆண்டவர் எழுப்பி கொடுத்தாரு. என்ன அதெல்லாம் சொல்லணும்னா நேரம் போகிறதே தெரியாது, அவ்வளவு சாட்சிகள்லாம் இருக்குது இதுவரை லைஃப்பில். அதனால தேவாதி தேவனுக்கு கூட கூடிய சூத்திரம்.
நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த இடத்திலும் உன்னை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நான் ஒவ்வொரு தடவையும் சாட்சி சொல்ற போதும் எனக்கு கூட்டத்தை பார்த்தா தயக்கமா இருக்கும். இவங்களுக்கான தேவனே பலப்படுத்தி இதெல்லாம் சொல்ல வைக்கிறாரு. நான் வந்து இதுவரையும் இங்க மதுரையில சபையில ரெண்டு மூணு இடத்துல நான் வந்து சொல்லியிருக்கேன். யூஎஸ்ஏ போன போது இங்க எங்க சின்ன பொண்ணு அங்கே இருந்தா, அங்கே போயிருந்த போது இங்கே வாலிபர் இது கூட்டம் நடத்துனாங்க, அதுக்கு வந்து என்னை வர சொல்லி சாட்சி சொல்ல சொன்னாங்க. அங்கே வந்து நான் சாட்சி சொன்னேன். மூணு வாலிபர்கள் இதனால ரட்சிக்கப்பட்டு அப்போவே ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அப்புறம் எல்லாரும் ரொம்ப சொன்னாங்க, நீங்கள் வந்து சாட்சி சொன்னீங்க நல்லதாக போச்சுட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ கர்த்தர் நம்ம அது வீட்டிலே இருந்தால் கூட கர்த்தர் அவருடைய நாமம் மகிமைப்பட ஏதோ ஆத்துமாக்களை கூட இது பண்ணாரு அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்கேயும் நான் அது மூணாவது முறை வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் சபை, இவ்வளவு நல்லா இருக்கு. ஆராதனை எல்லாம் எப்படி நடக்குது, அபிஷேகமாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேவ பிரசன்னத்தை உணர்றேன் ஒவ்வொரு தடவையும். நான் இப்போ வந்தபோது ஆண்டவருக்கு வந்து எனக்கு முதுகு வலி இருந்துகிட்டு இருந்துச்சு. கீழே அப்புறம் ஒரு நாள் விழுந்தபோது கால் வலியே இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்கலை. இங்கே சபைக்கு வந்து இது பண்ணி நானும் ஜெபம் பண்ணி எனக்கு எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணி எனக்கு வந்து இப்போ சுத்தமாக இல்லை. ஒரு 15 டேஸாக கால் வலி முதுகுவலி கொஞ்சம் கூட கிடையாது. அதுக்காக கர்த்தருக்கு நான் கூட கூட சூத்திரத்தை நான் ஏறெடுக்கிறேன். ஏன்னா சாதாரண சாட்சி இல்லை. ஏன்னா பாதாளத்தை அகன்ற பாதாளத்தை நோக்கி போய்கிட்டு இருந்த எங்களையும் உலையான சேற்றிலிருந்து தூக்கி இவ்வளவு தேவன் எவ்வளவு கிருபையா, இல்லாட்டி தேவனை பற்றி தெரியவே தெரியாது, என்னன்னே தெரியாது. இப்படி இருக்கிற போது ஜீவனுள்ள தேவனை எங்களை அறிஞ்சிக்கிறதுக்காக இந்த வாய்ப்புகளை கொடுத்தாரு. கொடுத்ததோடு இல்லை, தூக்கி நிறுத்தி அங்கே எங்கள் கணவரை வந்து நல்லா பலப்படுத்தி கழுவி போன்ற பலத்தை கொடுத்து அவருக்கும் நல்ல ஞானத்தை கொடுத்து மற்றவர்களே இப்போ ஒக்ஸ் மேனேஜராக மாறி இப்போ அதுக்கும் மேலே டெக்னிக்கல் அட்வைஸராக இருக்காங்க. இப்போ 70 இயர்ஸ் ஆகுது ஆரம்பிச்சிருக்கு. ஆனாலும் 60 எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக அனுப்பிடுவாங்க ஃபாரினர்ஸை வச்சுக்கிறது இல்லை அதுக்கு மேலே. அப்படி இருக்கிற போது கணவர் போறேன்னு சொல்லி விடமாட்டேங்கிறாங்க மேனேஜ்மெண்ட்ல. அந்தளவு பிரில்லியண்டாக ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்துருக்காரு, நல்ல பலத்தை கொடுத்துருக்காரு. போறேன்னு சொல்கிற போது ஒரு மாதம் முன்னாடி நான் இல்லை சார் போகணும்னு இவர் போய் கேட்டபோது அந்த முதலாளிகிட்ட அவர் வந்து ஏன் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஒரு இதுவும் இல்லை, நீங்கள் ப்ராப்ளம் இல்லை, ஒரு வீக்னஸ் கூட இல்லை, நீங்கள் இருங்க, நாங்கள் சொல்கிற வரையும் நீங்கள் இருங்கன்னு விடமாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி கர்த்தர் வந்து உயர்த்தி வச்சுருக்காரு அவர் நாமம் மகிமைப்பட. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த நல்ல சபையை கொடுத்துருக்காரு, நல்ல ஆராதனை எல்லாம் பண்ண முடியுது. நம்ம வந்து சபைக்கு வந்தோம் போனோன்னு இருக்காம தன்னால் இயன்றதை செய்தால் அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும். ஏதாவது நம்ம ஆத்து மக்களை ஆண்டவருக்கு ஆதாயத்தணும். நல்ல பாஸ்டர், நல்ல இதெல்லாம் எல்லாம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, நல்ல அபிஷேகமாக இருக்க சொல்கிற போது. அதனால் நீங்களும் நல்லா பயன்படணும். நன்மைகளை நீங்கள் பெறுகிற நீங்கள் வந்து அதை வந்து மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லி நீங்களும் எழும்பி பிரகாசிக்கணும். இதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையாக இருக்குது. எல்லாருக்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்க பாஸ்டருக்கு, பாஸ்டருக்கு, விசுவாசிகள் எல்லாருக்கும் நான் மாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடவடிக்கைகள் 1:8 Acts of Apostles, Chapter 1, Verse 8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு உயிர் தெழுந்த பின்பு சுமார் 40 நாட்கள் தன்னுடைய சீஷர்களுக்கு, தன்னை பின்பற்றினவர்களுக்கு அவர் தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பு கடைசியாய் தன்னுடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தை தான் இந்த வசனமாய் காணப்படுகிறது. அடுத்த வசனத்தை வாசித்தால், இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. கடைசியாய் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைந்து
சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எதற்காய் அவருடைய பலனை நமக்கு கொடுக்கிறார் என்றால், பூமியின் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் காணப்படுவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் என்று வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு சாட்சியின் ஜீவியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படியாயினும் சிலரை நாம் ஆண்டவருக்காக ஆதாயம் செய்ய வேண்டும். மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகள் கடைசி நாட்களில் காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய பிரியமாய் விருப்பமாய் காணப்படுகிறது. Every Christian, every disciple of God has a duty. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. மத்தேயு 28வது அதிகாரம் கடைசி வசனத்திலே 19வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே அங்கே ஒரு கிரேட் கமிஷன் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். என்ன அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 16:15 வாசிக்கிற வேளையில் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பதாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஏதோ ஒரு பெரிய மேடை பிரசங்கம் அல்ல, ஏதோ ஒரு பெரிய பிரீச்சராய் அங்கும் இங்கும் கடந்து சென்று பிரசங்கிக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அல்ல. ஒரு சாட்சி அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்துகிறதாய் காணப்படும். மெய்யாகவே சாயங்கால வேளை கேட்ட ஜீவனுள்ள சாட்சி நமக்கு ஒரு உந்துதலை, ஒரு எழுப்புதலை, ஒரு ஏவுதலை இன்றைய தினத்திலிருந்து உருவாக்கும் என்று ஆண்டவருக்குள்ளாக நிச்சயமாய் நம்புகிறவனாய் காணப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 5:18-19 வசனங்களை வாசிக்கிற வேளையிலே இந்த வசனமும் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாய் காணப்படுகிறோம். ஒப்புற வாக்குதலின் உபதேசத்தை சொல்லுகிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று அந்த வசனமும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், அம்பாசிடர் அவருடைய டியூட்டி என்ன? தன்னுடைய தேசத்தினுடைய காரியங்களை, தன்னுடைய தேசத்தினுடைய விவகாரங்களை இன்னொரு தேசத்திலே அவர் ரிப்ரசன்ட் செய்ய வேண்டும். இன்னொரு தேசத்திலே தன்னுடைய தேசத்து ஜனங்களை அவர் ரிப்ரசன்ட் செய்ய வேண்டும். அதுதான் அவருடைய வேலையாய் காணப்படுகிறது. பரலோக தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நாம் காணப்படுவதனாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும், தேவனுடைய ராஜ்யம் விரிவடைந்து கொண்டே காணப்பட வேண்டும், பாதாளம் சுருங்கிக் கொண்டே காணப்பட வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யம் விரிவடைய வேண்டும். அந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நம் எதையாகிலும் நம்முடைய வாழ்நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்தே ஆக வேண்டும். அருமையான சபையே, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்கள் தான் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். சிலரையாகிலும் ரட்சிப்பிற்கு ஏதுவாய் நடத்துகிற பாத்திரங்கள் தான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள். அக்கினி கடலுக்கு நேராக, பாதாளத்திற்கு நேராக, பாதாளம் ஒரு மனுஷனை வாரிக்கொள்ளும், அது ஒருபோதும் திருப்தி அடையாது. எத்தனை பேர் அங்கே கடந்து சென்றாலும் அத்தனை பேரையும் ஆட்கொள்ளுகிற அளவுக்கு அங்கே இடம் காணப்படுகிறது. பிசாசு எப்படியாயினும் கிறிஸ்துவை அறிவதற்கு முன்பாக ஜனங்களை இழுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அநேக ஆபத்துகள், விபத்துகள் மாத்திரமல்ல, டிசாஸ்டர்ஸ், எர்த்குவேக் என்றெல்லாம் சொல்லி, சுனாமி என்றெல்லாம் சொல்லி ஜனங்களை வாரிக்கொள்ளுகிறவனாய் அவன் காணப்படுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாமனுடைய சதி திட்டங்களை முன்பே அறிந்து அவனுடைய எல்லா கிரியைகளையும் தடை செய்து கர்த்தருக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதுவே கர்த்தருடைய பிரியமான நோக்கமாய் காணப்படுகிறது. ஒவ்வொரு சாட்சியின் மையப்பொருள் இயேசுவாய் காணப்படுகிறான். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதுதான் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். வேதத்திலே தெளிவாய் ஆண்டவர் சொன்னார், யோவான் 14:6 வசனத்திலே, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், மாத்திரமல்ல நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே என்று ஒருவனும் பிதாவுண்டை வரான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நானே வாசல், ஒருவன் எனக்குள்ளாய் பிரவேசிக்கவில்லை என்றால் அவன் ரட்சிக்கப்படான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோமாக. இயேசுவை குறித்து நாம் சாட்சி பகிர்கிறவர்களாய் காணப்பட்டால்தான் சில ஆத்துமாக்களை ஆகியோர் நம்முடைய வாழ்நாளில் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட முடியும். 2வது அதிகாரத்தை வாசிக்கிற வேளையில் நீங்கள் அறிவீர்கள், அங்கே படிப்பறிவில்லாத
பேதுரு பரிசுத்தாவியினால் நிறைந்து எழும்பி நின்று நசரேயனாகிய இயேசுவை தேவாதி தேவன் உயிர்ப்பித்தான், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தர் அவரை எழுப்பினார் என்று சொல்லி இயேசுவை மையப்படுத்தி பிரசங்கித்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுடைய இருதயங்களுக்குள்ளாக ஒரு குத்துதல் வந்தது. சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன வேளையில் இயேசுவை முன்னிட்டு ஞான ஸ்நானம் பெறுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொன்ன வேளையில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலும் கூட எத்தியோப்பிய மந்திரி எருசலேமில் வந்து தொழுது கொண்டு தன்னுடைய தேசத்திற்கு கடந்து சென்று கொண்டிருந்த வேளையில் ஏசாயா 53 அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு அவன் கடந்து சென்றான். வாசித்தான், ஒரு அர்த்தம் புரியவில்லை. ஆவியானவர் பிலிப்பி சொன்னார், அந்த மனுஷனுடைய ரதத்தோடு இப்போ சேர்ந்து கொள் என்று சொன்னது மாத்திரமல்ல, பிலிப்பு அந்த மனுஷனுக்கு இயேசுவை முன்னிட்டு பிரசங்கம் பண்ணினதுனாலே அங்கேயும் ஒரு மனம் திரும்புதல் வந்தது என்பதாய் வேதத்திலே நாம் வாசிக்கிறோமே. எங்கெல்லாம் இயேசுவை குறித்து சாட்சி பகருகிறோமோ, இயேசுவின் நாமத்தை பற்றி அவர் செய்த அற்புதங்களை பற்றி சொல்லுகிறோமோ, நிச்சயமாக ஜனங்களுடைய இருதயத்திலே ஒரு தொடுதல் உண்டாகும். எப்படி அவர்கள் சொன்னது போல பரீட்சை எழுதுவதற்கு கர்த்தருக்கு உதவி செய்தார், மாத்திரமல்ல பல்வலியில் துடித்த சகோதரிக்காக ஜெபித்த வேளையில் அதுவே ஒரு பெரிய சாட்சியாய் போனது. இப்படி ஒரு கிரியையின் மேல் இன்னொரு கிரியை என்று சொல்லி அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிப்பிற்குள்ளாய் கடந்து வந்த சாட்சியின் மூலமாய் பார்த்து வேளையிலும் கூட எங்கு நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிறோமோ நிச்சயமாக அங்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும், அங்கு ஒரு தொழுதல் உண்டாகும். இந்நாட்களில் சொல்லுகிறதற்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் எப்போதும் ஒரு வேலையை செய்வதற்கு நம்மை அப்படி சும்மா அனுப்பி விடுகிற கர்த்தர் அல்ல, நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன். வேதத்திலே வாசிக்கிறோம், பொல்லாத சத்துருக்களோடு வானமண்டலங்களில் காணப்படுகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நாம் யுத்தம் பண்ணுவதற்கு தேவன் நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளும்படி எடுத்துக் கொள்ளும்படி செய்து நம்மை யுத்தத்திற்கு நேராய் அனுப்புகிற கர்த்தர். பொல்லாத பிசாசோடு யுத்தம் செய்வதற்கு அப்படியே கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி நம்மை வலப்படுத்த நம்மை தகுதிப்படுத்தாதபடி அனுப்புகிற தேவனல்ல. அதுபோல்தான் இங்கேயும் சாட்சியுள்ள ஒரு ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால் வசனத்தின் துவக்க பகுதி சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், அவர் வருகிற வேளையில் நீங்கள் பெலன் அடைவீர்கள், அந்த பெலன் பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் உங்களை சாட்சிகளாய் நிறுத்தும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளாய் கடந்து வருகிறார் என்றால் முதல் முதலாய் அவனுக்குள்ளாக ஒரு பெலன் கடந்து வரும். You shall receive power. இந்த வார்த்தை கிரேக்க பதத்திலே டூனாமிஸ் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. டூனாமிஸ் என்ற வார்த்தையில் இருந்துதான் டைனமைட் என்ற வார்த்தையும் வந்தது. அது ஒரு அசாதாரணமான பெலன், ஒரு வெடித்து சிதறுகிற வல்லமை. அந்த வல்லமையை, பரலோக வல்லமையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சாட்சி பகரும்படியாய் கொடுக்கிற தேவன். When the Holy Spirit comes upon you, உங்கள் மேல் அவர் இறங்கி வருகிற வேளையில் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார், நம்மை சாட்சி பகரும்படி செய்கிற கர்த்தராய் காணப்படுகிறார். இந்த சாட்சியானது எங்கு துவங்குகிறதாய் காணப்படுகிறது, அதே வசனத்தின் பின்பகுதியில் சொல்லுகிறது. முதலாவது நீங்கள் எருசலேமில் சாட்சிகளாய் காணப்படுவீர். மிக ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. முதல் முதலாய் நம்முடைய சாட்சி நம்முடைய வீட்டில், நம்முடைய லோக்கல் ஹோம் சர்ச்சில் துவங்குகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய சபையில எங்கு நாம் ஆராதிக்கிறோமோ அங்கு சாட்சி, எந்த வீட்டில் நாம் காணப்படுகிறோமோ அங்கு சாட்சி, எந்த கிராமத்தில் நாம் காணப்படுகிறோமோ அங்குதான் சாட்சி. ஆகையால் தான் அவர்கள் சொன்ன அந்த சாட்சியின் வார்த்தை வேத வசனத்துக்கு ஒத்ததாய் காணப்படுகிறது. கர்த்தர் அவர்களை தொட்டவுடன் முதல் முதலாய் தன்னுடைய குடும்பத்தின் அங்கங்களுக்குத்தான், தன்னுடைய புருஷனுக்குத்தான் கர்த்தர் நல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், என்னுடைய வாழ்க்கையில் செய்தார் என்ற சாட்சியை பகருகிற ஒரு பாத்திரமாய் அவர்கள் மாறினார்கள். இந்த வசனமும் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமில் முதல் முதலாக சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். சம்பவத்தை உடைய கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்தார். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிற வேளையில் சீஷர்கள் எல்லோரும் எருசலேமிலே காணப்படுகிறார்கள்.
இருக்கிறார்கள். ஒலிவ மலையிலிருந்து தான் கர்த்தர் எடுத்துக் கொள்ளப்பட்டான். பெத்தானியா எருசலேமுக்கு அருகில் காணப்பட்ட ஒரு கிராமமாய் காணப்படுகிறது. ஆக எருசலேமிலே இந்த சம்பவம் நடக்கிறதாய் காணப்படுகிறது. நீங்கள் எருசலேமிலே சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். யார் கர்த்தரனை அபிஷேகித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் முதன் முதலாய் நீங்கள் காணப்படுகிற சபையிலே சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். உங்கள் குடும்பங்களில் சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். உங்களுடைய கிராமங்களுக்கு நீங்கள் கடந்து செல்லும் போது உங்கள் வீடுகளின் அருகில் காணப்படுகிற உங்களுடைய லோக்கல் சர்ச்சிலே நீங்கள் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். ஆகையால்தான் ஒரு காரியத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய கிராமத்திலே ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற ஒரு சிறிய சபை காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த சபையின் மெம்பராய் காணப்பட வேண்டுமே ஒழிய 5000 பேர் 50000 பேர் அமர்ந்திருக்கிற சபைக்கு தான் நான் கடந்து செல்வேன். அதில் அநேகருக்கு ஒரு பெருமை நாட்களில் காணப்படுகிறது. அது அல்ல, வேதம் சொல்லுகிறது எருசலேமிலே சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். இந்த முறை ஊருக்கு கடந்து சென்றிருந்த வேளையில் தேர்டு வாலி ஏசிடி போட்ட அந்த மியூசிக் டைரக்டர் அருமையான ஒரு காரியத்தை சொன்னார். குறிப்பிட்ட ஒரு சென்னையில் காணப்படுகிற சபை அநேக ஆயிரம் ஜனங்கள் உலகம் முழுவதும் பேசுவார். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் அந்த சபை தூங்கின வேளையிலே நாங்கள் எல்லாரும் அங்கு கடந்து செல்வோம். அங்கே பாஸ்டருக்கு என்னுடைய பெயர் தெரியும், மேய்ப்பனுக்கு மந்தையின் பெயர்கள் தெரிந்தாக வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நாடுகளின் பெயர்களை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போதெல்லாம் நாங்கள் அதே சபையில தான் பல வருஷமாய் கடந்து செல்கிறோம். பல வருஷங்கள் பல நாட்களாய் தொடர்ந்து கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்போது நாங்கள் அங்கே போனாலும் யாருக்கும் தெரிவதில்லை, வந்தாலும் தெரிவதில்லை. சபை என்றாலே ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம், ஒரு இணைவு, ஒரு பிணைப்பாய் காணப்படுகிறது. அருமையான பிள்ளையும் ஸ்வேதா வந்த டைமில் அதை சொன்னான், ஏதோ ஒரு மீட்டிங் கன்வென்ஷனுக்கு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கே தவிர ஃபெல்லோஷிப் ஒன்றையும் பார்க்க முடியவில்லை. சகோதரனே, எங்கு உங்களுக்கு ஐக்கியம் காணப்படுகிறதோ ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபை வீட்டின் அருகில் காணப்படுமே என்றால் அங்கே நீங்கள் முதன் முதலாக சாட்சிகளாய் காணப்படுங்கள். உங்கள் மூலம் அந்த சபை வளருகிறதாய் காணட்டும். உங்களுடைய கிராமங்களில் ஒரு சபை தரித்திரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த சபைக்கு கடந்து செல்கிறீர்கள். அங்கே அந்த ஊழியக்காரர், ஏழை ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபிக்கிறார், உங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறார். அங்கே சென்று அவருடைய ஜெப எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கொண்டு வெளியே நடக்கிற ஒரு டெலிவிஷன் ஊழியத்திற்கு அனுப்பி ஏழை ஊழியரை குறித்து கரிசனை இல்லாதவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் காணப்படுவீர்களே என்றார். தேவ நோக்கம் அல்ல, தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் சாட்சி பிரமாணங்களின்படி ஜீவிக்கிற ஜீவியம் உங்கள் சபையிலிருந்து, உங்கள் கிராமத்திலிருந்து, உங்கள் வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டிருக்கிறார். அவருடைய தொடுதல் உங்களுக்கு காணப்படுகிறது என்பதன் அர்த்தமாய் காணப்படுகிறது என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார் என்று சொல்லி கிதியோனோடு கர்த்தர் பேசினார். அவர் சொன்ன காரியம் என்ன? முதல் முதலாய் கர்த்தர் சொன்னான், இப்போ உன்னுடைய தகப்பன் வீட்டில் காணப்படுகிற பாகால் கோப்பை வெட்டி போடு. அதுதான் கிதியோனுக்கு மீதியானியர்களை முறியடிப்பதற்கு முன்பாய் கர்த்தர் கொடுத்த கட்டளையாய் காணப்படுகிறது. கிதியோன் என்ன செய்தான்? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே இந்த காரியத்தை அறிந்து கொள்ளலாம். 27வது வசனத்தில் கிதியோன் என்ன செய்தான்? நேரடியாக தகப்பனுடைய பாகால் தோப்பை அவன் வெட்டி போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் முதலாக கொடுக்க வேண்டிய அடியே தன்னுடைய தகப்பன் வீட்டில் காணப்படுகிற பாகால் தோப்பாய் காணப்படுகிறது. அருமையான சாட்சியிலும் கூட தாயை ரட்சித்த அந்த சம்பவத்தையும் உங்கள் சொன்ன வேளையும் மிகவும் தொடுதலாய் காணப்பட்டது இல்லையா? ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்கிற வேளையும் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், நீ மாத்திரம்தான் பரலோகத்திற்குள்ளாய் வர முடியும், உன்னுடைய தாய் வர முடியாது. ஒருவேளை காலம் கடந்து போய்விட்டதோ, என்னுடைய தாய்க்காய் நான் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிட்டதோ என்று நினைப்பதற்குள்ளாக அது சொப்பனம்தான் என்பதை அறிந்து வளர்மையாய் தன்னுடைய தாய்க்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி தாய் கர்த்தருக்குள்ளாய் நித்திரை அடைந்தார்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை கேட்பதற்கே ஆனந்தமாய் இருக்கிறது அல்லவா? உடைய தகப்பன் வீட்டின் விக்கிரக தோப்புகளை முதலாவது வெட்டி விடுங்கள். அதுதான் உங்களுடைய சாட்சி. உங்களுடைய வீட்டில், உங்களுடைய லோக்கல் சர்ச்சில் கர்த்தர் எங்கே உங்களை வைத்திருக்கிறாரோ, ஒரு சிறிய சபையாய் காணப்பட்டாலும் அங்கே சாட்சிகளாய் காணப்பட. இரண்டாவது காரியம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் திறனடைந்து எருசலேமில் மாத்திரமல்ல யூதேயாவில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். அது இஸ்ரவேலின் தென்பகுதி தான்,
யூதேயா அதனுடைய தலைநகரம் தான் எருசலேமாய் காணப்படுகிறது. அடுத்த ஒரு சாட்சி, நம்முடைய கிராமம், நம்முடைய வீடு என்ற நிலையிலிருந்து நம்முடைய நாட்டிற்காய் நாம் கடந்து செல்கிறோம். நம்முடைய தேசத்தை குறித்து தேசத்தின் ஜனங்களுக்கு முன்பாக நாம் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். இங்கே காணப்படுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய தேசங்களை குறித்த ஒரு பாரம் நிச்சயமாகவே இந்நாட்களில் காணப்பட வேண்டும். எந்த தேசத்தில் காணப்பட்டாலும் தேசங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கட்டும். நெகேமியா ராஜாவின் அரண்மனையில் நன்கு காணப்பட்டான். ஒன்றை குறித்தும் கவலை இல்லை. ஆயிலும் அவனுக்கு எருசலேமை குறித்த ஒரு பார், ஐயோ மதிலடிந்த பட்டணமாய் என்னுடைய தேசம் காணப்படுகிறது என்ற ஒரு வேதனை அவனை அதிகமாய் அழுத்துகிறதாய் காணப்பட்ட எஸ்ரா அவனுக்குள்ளாய் ஒரு துக்கம், ஐயோ என்னுடைய தேசத்து ஜனங்கள் பிரமாணங்களை விட்டு விட்டார்களே, வசனங்களை விட்டு விட்டார்களே, அதன் நிமித்தமாய் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்து பாவத்திற்குள்ளாயருடைய தேசம் கடந்து செல்கிறது என்ற ஒரு துக்கம் எஸ்ரா ஆசாரியனுக்குள்ளாக காணப்பட்டது என்று சொல்லி வேதத்தின் வாயிலாய் நாம் பார்க்கிறோம். ஆரியரும் கூட இன்னொரு தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் காணப்பட்டான். ஆயிலினுடைய தேசத்து குடிகளின் சிறையிருப்பு எப்போது மாறும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு துக்கமுடையவனாய் ஆண்டவருடைய சமூகத்தில் 21 நாட்கள் உபவாசித்து ஜெபித்து தன்னுடைய தேசத்திற்காக திறப்பில் நிற்கிற காட்சியை வேதத்தின் வாயிலாய் நீங்கள் வாசித்து அறிந்திருப்பீர்களே. அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது? நீங்கள் சமாரியாவில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். சமாரியா என்றாலே ஒரு ஆஃப் ஒரு மிக்சட் கம்யூனிட்டி, ஒரு சபிக்கப்பட்ட ஒரு பூமி. யாருமே யூதர்கள் ஒருவரும் சமாரியா வழியாய் கூட கடந்து செல்லுவதில்லை. அன்டச்சபிள், ஒதுக்கப்பட்டவர்கள், அப்படிப்பட்ட ஜனங்கள் ஜீவிக்கிற இடம். பரிசுத்தாவியானவருடைய பலன் அபிஷேகம் நமக்குள்ளாய் வந்தா நமக்கு முன்பாய் இருக்கிறது எல்லாமே ஒரு ஹியூமன் ரேஸா தான் தெரியுமே ஒழிய ஜாதி மதம், அவன் இந்த தாழ்ந்தவன் உயர்ந்தவன், அவங்க அப்பா இப்படி இருந்தாரு, தாத்தா இப்படி இருந்தாரு, இவன் பெரிய குடும்பம், இவன் தாழ்ந்த குடும்பம், படித்தவன் படிக்காதவன் என்பதெல்லாம் கண்கள் அடைக்கப்பட்டு போய்விடும். ஒரு மனித சமூகமாய்தான் எல்லா ஜனங்களையும் நாம் பார்ப்போம். சமாரியாவில் நாம் சாட்சிகளாய் காணப்பட வேண்டும். ஒருபோதும் தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கு நான் சாட்சி சொல்லக்கூடாது, பெரிய இடத்தில் காணப்படுகிறவர்களுக்கு தான் நான் சாட்சி சொல்லணும் என்று போய் நாம் நிற்கக்கூடாது. கர்த்தருடைய அந்த மேன்மையை, ரட்சிப்பின் மேன்மையை, இயேசுவின் தியாகத்தை எல்லா ஜனங்களுக்கும் பறைசாற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா மனுஷர்களுக்காகவும் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்களாய், சாட்சிகளாய், நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு என்ன சொன்னான்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, எல்லா மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இயேசு ஜீவனை கொடுத்ததுனால் உங்களுக்கும் எனக்குள்ளாக ஒரு வேறுபாடு, வித்தியாசம், ஜாதி மதம், தேசம், இனம், கலர், இந்த பாகுபாடுகளே நமக்குள்ளாய் வரவே கூடாது. சமாரியாவில் நீங்கள் சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். அடுத்ததாக பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாய் காணப்படுவீர்கள். இந்தியாவில் காணப்பட்டாலும் சரி, கத்தாரில் காணப்பட்டாலும் சரி, இலங்கையில் காணப்பட்டாலும் சரி, உலகத்தின் எந்த பகுதிகளில் காணப்பட்டாலும் சரி, கர்த்தருக்காய் சாட்சிகளாய் நிற்பீர்கள். அநேக வேளைகளிலே இங்கே வரும்போது நல்ல ஆவிக்குரிய சபையிலெல்லாம் கலந்து கொள்ளும், ஊர்ல போனா பழைய குருடி கதவை திற, நாய் தான் கக்குனதை தின்ன திரும்புகிறது போல திரும்புகிற ஜனங்களை நாட்களில் பார்க்க, மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அடித்து அவமானப்படுத்துகிற ஜனங்களை இந்நாட்களில் நாம் பார்க்கிறோமே, அப்படிப்பட்டவர்களாய் அல்ல. இங்கும் சாட்சி, எங்கும் சாட்சி, கடந்து செல்கிற இடங்களில் எல்லாம் சாட்சி. இயேசுவுக்காக நிற்பேன் என்ற ஒரு எண்ணம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளாய் கடந்து வரட்டும். நீயாகவே இந்த சாயங்கால வேளையில் கேட்ட சாட்சியானது இருதயங்களை தொடுகிறதாய் காணப்பட்டது என்பதை நாம் மறக்கவே முடியாது. அருமையான சபையே, அநேக வேளைகளில் நீங்களும் உங்களுடைய உறவினர்களை குறித்து, பெற்றோர்களை குறித்து, சகோதர சகோதரிகளை குறித்து துக்கப்பட வேண்டிய வேளைகள் வரும். மனுஷனுக்கு என்ன எப்போது சம்பவிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. மரணம் ஒரு மனுஷனை எப்போது சந்திக்கும் என்பது ஒருவருக்கும் தெரியாது. ஆகியால் தான் குடும்பத்தின் அங்கங்களை, தெரிந்த நண்பர்களை, ஆண்டவருடைய சமூகத்தினுடைய சாட்சிகளை சொல்லி ஆகிலும் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த பிலிப்பு நத்தானியேலிடத்தில் சொன்னது போல, நீ வந்து பார்,
தேவனுடைய ஆலயத்தில் வந்து பார், அவ்வளவுதான். எப்படியாயிலும் சிலதையாயிலும் நம்முடைய வாழ்நாட்களில் ஆண்டவருக்கு நேராய் நடத்துவோம். ஊழியக்காரனுடைய கடமை மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுடைய கடமையாய் காணப்படுகிறது. ஷீப் ப்ரொடியூசர்ஸ் ஷீப். ஆடுகள் தான், மந்தைகள் தான் பெருக்கத்தை கொண்டு வர முடியும். எல்லோரும் இணைந்து நாம் கர்த்தருக்காய் நிற்போம். அந்த பலத்த காரியங்களை செய்வான்.